வணக்கம். இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இப்போ வாழைப்பழ அல்வா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 10 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, 100 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க, 1/2 கப் வந்து கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க, தொளி உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க, 6 ஏலக்காய் தட்டி வச்சுக்கோங்க. இப்போ அல்வா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். இதை உரித்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கூலாக அரைச்சிக்கோங்க. நீ பாருங்க, நல்லா கூலாக அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சு இந்த வெள்ளத்தை தட்டி இந்த மாதிரி வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு இப்போ பாகு ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், வெள்ளம் வந்து நல்லா கொதிஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த பாகு வந்து ஒரு கம்மிப்பதம் வர மாதிரி நம்ம எடுத்துக்கணும். பேன் நல்லா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் தேங்காய் விட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. பாருங்க, நல்லா வெந்துருக்கு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை வேக வைங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாகு வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்க, அல்வா நல்லா பாயில் ஆயிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்க, ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கு பார்த்தீங்களா, பேனில் ஒட்டாமல் இருக்கு. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் 1 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அல்வாவை பொறுத்த வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் 1 பின்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க நிலக்கடலையும் ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ப்ளே பண்ணா நீங்கள் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கோதுமை ஆட் பண்ணாமையே ஒரு சுவையான அல்வா வந்து தயாராகிட்டுருக்கு. பாருங்கள், இப்படி கிளறி விடும்போது பேனோடு அது வந்து ஒட்டவே இல்லை. இதை ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்க போகிறோம். நெய் தடவுனா இந்த பாத்திரத்தில் இப்போ அல்வாவை நம்ம மாற்ற போகிறோம். பாருங்கள், நல்ல சுவையான வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது போன்ற நம்ம வீடியோக்களை பார்ப்பதற்கு ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.